வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு தொக்கு செஞ்சு காமிக்க போறேன். யூஷுவலா தொக்குல நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். தக்காளி தொக்கு, கத்தரிக்காய் தொக்கு, இறால் தொக்குன்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நான் இன்னைக்கு பச்சை மிளகாயில ஒரு தொக்கு செஞ்சு காமிக்க போறேன். நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் பச்சை மிளகாயிலையும் இருக்கு. இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது. அதே சமயம் நம்ம யாருக்குமே தெரியாத ஒண்ணு என்னன்னா, இது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ ஆக உதவி பண்ணுது. இதில் நல்லெண்ணெய் புளியெல்லாம் நிறைய சேர்த்துருக்கறனால இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப காரமான இந்த பச்சை மிளகாய் தொக்கு வந்து தக்காளி சாதம், தயிர் சாதம், இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காரசாரமான இந்த பச்சை மிளகாய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். முதல்ல பச்சை மிளகாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தப்புறமா பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை இது போல் உடச்சி எடுத்துடலாம். இது போல் எல்லா மிளகாயிலேருந்தும் எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் இது போல் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டால் போதும். இதை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா மிளகாயில் இருக்கக்கூடிய தோல் வாயில் அங்கங்கே ஒட்டிக்கும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கனாலும் அதோட டெக்ஸ்சர் நல்லாவே இருக்காது. அதனால் அவியல் கரைக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு புளி ஊற போட்டுடலாம். இன்றைக்கி நான் 2 எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய புளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. சில மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புளி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சட்டி நல்லா சூடானதும் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தொக்கு செய்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெயை ரொம்ப தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாயை இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாயில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கிறதால நம்ம இதை எடுத்துக்கிட்டால் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சை மிளகாய் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணீரை இதோடு சேர்த்துக்கலாம். நான் புளி தண்ணீரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். புளி தண்ணீர் சேர்த்தப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க புளிப்பு காரம் இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். லிட் ஓப்பன் பண்ணி இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிறது மிளகாய் தொக்குன்றதுனால நெடி அதிகமாக வரும், அதனால் நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணுறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. கொஞ்சம் நேரத்தில் இதோட கலரும் நல்லா மாறிடும். நம்ம முன்னோர்கள், நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாருமே பழைய சாதத்தோட பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் கடிச்சு சாப்பிடுவாங்க. அது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் காமன் டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு ஒரு கண்டெய்னரில் மாற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் தொக்கு தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பிரெட்டோடு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய உப்பு, புளி, நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துருக்கனால இதை நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
Subscribe, Nami Peace.